அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். ஒருவர் வந்து பிடவை வியாபாரம் செய்கிறார். செய்கின்ற போது மாற்று மத பெண்களினுடைய, அதாவது வந்து இஸ்லாம் அனுமதிக்காத சில ஆடை வகைகள், அவுரத்தை வெளிக்காட்டக்கூடிய ஆடைகள் எல்லாம் இருக்கிறது, இவைகளை விற்க முடியுமா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலைகளிலும் ஒரு முஸ்லீம் முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும். அது வந்து வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் சிந்திக்கப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வத்த ஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நன்மையான விடயங்களுக்கும் அல்லாஹுவை அஞ்சு கொள்கின்ற விடயங்களுக்கு தான் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாகிறீர்கள். வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திற்கும் விரோதத்திற்குமான செயற்பாடுகளுக்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் விற்கின்ற ஒரு பொருள் வந்து அந்நிய கலாச்சாரம் சார்ந்ததாக, அது வந்து இஸ்லாத்துக்கு எதிரானதாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் வந்து அந்நிய மதங்களை நாங்கள் மேம்படுத்துவதாகத்தான் அமையும். இப்போ வியாபாரம் என்பதற்காக வந்து நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. நாங்கள் செய்கின்ற வியாபாரத்திலேயும் தவ்வா இருக்க வேண்டும், நாங்கள் செய்கின்ற வியாபாரத்திலேயும் இஸ்லாமிய பிரச்சாரம் இருக்க வேண்டும், இஸ்லாமிய அணுகுமுறை இருக்க வேண்டும். அப்போ ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலைகளிலும் இதை சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. அப்போ அதனால் வந்து இன்றைக்கு அதிகமாக பெண்களை பார்க்கிறோம், சில ஆடைகளை அணிகிறார்கள். அவர்கள் அணியக்கூடிய ஆடைகள் வந்து நிர்வாணமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், நிசா உன் காசியாத் ஆரியாத் முமையிலாத் மாயிலாத் ரூசுனக அஸ்னிமத்தில் புக்தியன்னு சொன்னார்கள். சில பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணமாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அவருடைய தலைகளிலே வந்து ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய திமிழ் போன்று இப்படி உயர்ந்திருக்கும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், இப்படி பெண்கள் வந்து இந்த மாதிரியான ஆடைகளை தெரிவு செய்கிற போதுதான் அது இஸ்லாத்திற்கு விரோதமாகவும் அல்லாஹுனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு அமைப்பிலும் இருக்கிறது. இன்னொரு செய்தியிலே சொன்னார்கள், அல் முத்தஷப்பிஹீன மின் மினர் ரிஜாலி பின் நிசா, அல் முத்தஷப்பிஹாத் மின் நிசா இபின் ரிஜால் சொன்னார்கள். ஆண்களுக்கு ஓப்பான பெண்களும், பெண்களுக்கு ஓப்பான முறையில் ஆண்களும் நடப்பதையும் இஸ்லாம் வந்து எங்களுக்கு தடை செய்கிறது. அப்போ இப்படி நாங்கள் பார்க்கிற போது இப்படியான ஆடைகளை நாங்கள் விற்பது வந்து மாற்று மதங்களை நாங்கள் மேம்படுத்துவதாகவும் இஸ்லாத்துக்கு விரோதமான செயற்பாடுகளாகவும் அமையும். எனவே வியாபாரமாக இருந்தாலும் அது ஹலாலாக இருக்க வேண்டும், மார்க்கத்துக்கு ஓப்பானதாக இருக்க வேண்டும், அதனை மீறி எந்த ஒரு செயற்பாடும் இருக்கக்கூடாது. இஸ்லாம் இதற்கு தொடர்பாக பல்வேறுபட்ட கட்டளை இட்டிருக்கிறது. எனவே இப்படியான வியாபாரங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். மாற்று மதங்களுடைய எந்த ஒரு பொருளையும், எந்த ஒரு கலாச்சார சின்னங்களையும், எந்த ஒரு ஆடை வடிவங்களையும் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் விற்க முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.